அவர் கேட்பார், செடியாய வந்து நிகழ்த்திற்கும் திருவாலை நடிகோனே கடவானின் கோயிலின் வாயில் அடியாரும் மாணவரும் அகம்பயரும் கிடந்து இயக்கும் படியாய் கிடந்தோர் பகல வாய்க்கிறாங்க. படியாய் இருந்து அவருடைய பொருளம் கொண்டு வாயை பார்க்கிறேன். நான் உடனே படிக்கட்டா இருக்கிறேன். எங்க திருமயிலை திருக்கோயிலே ஒரு படிக்கட்டா இருக்கிறேன், ஒரு கல் தான் போடுறேன். அதுக்கு அப்படி சொல்லி வேற எதுவும் கேட்கல. அல்லல் தீர்த்து என்னை அஞ்சல் எதிர்கொள்ளும். என்னைக்கியா என்னுடைய அல்லல்களை எல்லாம் தீர்ப்ப. என்ன அல்லல்? ரொம்ப அழகா சொல்லுவாரு, பால்கார கடன் தீர்த்தரவான். நமக்கு நம்ம கடன் எவ்வளவு வாங்கினோங்கிறதே தெரியாது. ஆனா நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய சில கடன்கள் எல்லாம் நம்ம என்னைக்கு தீர்க்க போறோம்னு தெரியல. அம்மா கிட்ட பெற்ற கடன் தேங்கி கிடக்கு, அப்பா கிட்ட வளர்த்த கடன் தேங்கி கிடக்கு, குரு கிட்ட கல்வி கற்ற கடன் தேங்கி கிடக்கு. இதையெல்லாம் என்னைக்கு தீர்க்க போறோம்? சார் அதெல்லாம் கிடையாது சார், ஃபீஸ் கட்டி தான் சார் படிச்சோம். அது ஃபீஸு நிர்வாகத்துக்கு தான் கட்டியிருக்கோம். சொல்லிக் கொடுத்த குருவிற்கான தொகை இல்லை. அதுபோல அம்மாவுக்கு வயசான காலத்துல சாக போனேன் இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது. அம்மாவை தினந்தோறும் வணங்குறேன். அதெல்லாம் அம்மா பெற்ற கடனுக்கு வட்டி தான். எங்க ஐயா இருந்து ஒரே ஒரு முறை சொல்லுவாரு, வேற ஒரு விதமா சொல்லுவாரு, அம்மா கடனை வேற ஒரு விதத்துல தீர்த்துலாம். இன்னொரு பிறவி எடுக்கின்ற போது நீ பெண்ணாக பிறந்து அவள் கருவாக வருகின்ற போது ஒரு வயிற்றை தந்து அவளை நீ சுமந்தாய் என்று சொன்னால் அந்த கடன் அடைந்து அது வரைக்கும் அம்மாவோட கடன் அடைக்க முடியாது. ஆனா இந்த பெருசா சொல்லுவாங்க, நீங்க அம்மா கூட தான் இருக்கீங்களா? நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, இல்லையா அம்மா என் கூட, அம்மா கூட நான் இருக்கேன். அம்மா என் கூட இல்லை, அம்மா கூட நான் இருக்கேன். அம்மாங்கிற வார்த்தை இருக்கியா தாய் இறந்த வார்த்தை. துன்பம் யாருக்கெல்லாம் அதிகப்படியா இருக்குதோ ஞான சம்பந்த பெருமாள் கேட்கிறாரு, அல்லல் தீர்த்தினை இன்று ஆளும் போலோன்னு கேட்கிறாரு. துன்பம் அதிகப்படியா இருக்கிறவர்கள் உங்களுடைய தாயை வணங்குகின்ற காலையில எழுந்து இரவு படுக்க போறதே ஒரு முறை வணங்குங்க. உங்க துன்பம் காணாம போயிடும், காணாம போயிடும். இருந்த சுவடு கூட தெரியாது. இப்படி ஒரு துன்பம் இருந்துச்சு அப்படி தெரியும். என்னுடைய நண்பர்கள் முகத்துல தீக்காயம் பட்டுடுச்சு. நண்பர்களுடைய மகன், அவளுக்கு அதுவும் திருமணம் ஆகலை, 19 வயது, ஏதோ பால் காய்ச்சி அதை எடுத்து வரும்போது அப்படியே கட்டி விட்டு முகத்தில் காயம் போட்டுடுச்சு. அந்த தழும்பு போகலை. இந்த தழும்பு இருக்கிற காரணத்தினால அவளுடைய பார்க்கின்றவர்களெல்லாம் நான் இந்த பெண் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறாங்களாம். ரொம்ப வேதனையோடு அந்த பெண் சொன்னான், என்ன செய்யறதுன்னு தெரியல அங்கள், இந்த தழும்பு இருக்கிறதுனாலேயே எல்லாரும் என்னை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் சொன்னேன், காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க வேண்டாம், கோயிலுக்கே போக வேண்டாம், உங்கள் அம்மாவை பண்ணுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கே நம்பிக்கை இல்லை. 21 நாளில் அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தேருக்குது. தழும்பு இருக்குது, தழும்பு இருக்குது. கல்யாணம் நடந்துருச்சு. நான் மணமேடைக்கு போகிறேன், போய் வாழ்த்துக்கள் சொல்லும் போது பார்க்குறேன், அந்த பெண் எனக்கு அழகாக தெரிந்தாள். அந்த தழும்பு அவளுக்கு அழகாக தெரிகிறது. நான் அந்த மணமகனை பார்த்து கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு. என்னதுன்னு சார்? இல்லை திருமணம் தனிக்கு ஏதோ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்றீங்களே, எதுக்காக மகிழ்ச்சி அப்படின்னு. இல்லை பெண் எங்கள் வீட்டு பெண் போகிறவள், நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்வது. இல்லை சார், அவளுக்கு அந்த தழும்பு தான் அழகாக இருக்குதுங்க. யார் எதை புறக்கணித்தார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பொருந்திய ஒருவனை தாயை வணங்கியதனால் அந்த குழந்தை பெற்றிருக்கிறார். எந்த கோயிலுக்கும் போல அம்மாவை மட்டுமே விழுந்து வணங்கினீங்கன்னா உங்களுடைய குறைகள் கூட அழகாகி போகும். இது எந்த குறையா இருக்குது? அந்த குறை கூட நிறைய ஆயிடும். அல்லது தீர்த்தியனை அஞ்சல் எதுவும் போலும். என்னைக்கு யார் சொல்ல போறேன் அஞ்சல்? அஞ்சாத பயப்படாதேன்னு என்னைக்கு சொல்ல போறேன் என்று சொல்லி குருந்தம் ஏறி கொடுவிடு மாதவி விரிந்து அலர்ந்த விரைகமழ் தேன் போன்றை திருந்து மாடங்கள் சூழ் திருவாரூரான் வரும்போது வாடல் என்று நம்ம வருத்தப்பட்டு வந்தோம்னு சொன்னா சுவாமி ஒருத்தர் தான் அதை சொல்லுவாங்க, வேற யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. நாம போய் கஷ்டம்னு சொன்னோம்னு வைங்களேன், ஏறத்தாழ 90 பேருக்கு மகிழ்ச்சி, நல்லா கிடைச்சதியா இவனுக்கு, என்ன ஆட்டம் போட்டான் வேணும் இவனுக்கு வேணும். 90 பேருக்கு மகிழ்ச்சி, 10 பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை. 10 பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ சொல்றீங்க, நீங்க ஏதோ சொன்னீங்களே என்னது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேர்லஸாக தான் கேட்குறாங்க. 90 பேர் ரொம்ப ஈடுபாட்டோட கேட்குறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நல்லா வேணும் நல்லா வேணும்டா அப்படிங்க ஏன் தெரியுமா அப்ப யாரை சொல்லணும் நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் வருந்தும் போது வாடல் எனும் கொலோ யாரை சொல்ல போறான் கேக்குறாரு நான் வருந்தும் போது நீ வருத்தப்படாதேன்னு நம்ம சொல்லி இந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவாரா நமக்கு ரொம்ப ஆசை யாராவது அப்படி சொல்லணும்னு நமக்கு ரொம்ப ஆசை நீங்க மனிதர்களிடத்தில் போய் உங்கள் துன்பங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் சொன்னா அது பெருசாயிடும் துன்பம் கூட போயிடும் நீங்க ஏண்டா இவங்கிட்ட போய் இதை சொன்னோம்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும் அதை சொல்லிடவே கூடாது நண்பர்களிடத்திலே அதுதான் பாதி அழகா சொல்லுவான் தோழமையோடு தோழமோடும் ஏழமை பேசு இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லைங்கிறத ஒன்றத்தையும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது ஒண்ணு இல்லை இருட்டுமே என்ன போ இறைவன் ஈசன் என்னோடு இருக்கிறார் வருந்தக்கூடிய வருத்தத்தை யாருக்கும் பகிர்ந்து கொள்ளவே கூடாதீர்கள் ஆனால் இறைவனோடு இரண்டரை கலந்து பேசுகிறேன் இந்த துன்பத்தை போய் நேரடியாக போய் ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் சுவாமிகிட்ட போய் நின்று எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய மனைவி மிகுந்த துக்கப்படுகிறாள் சரியான இல்வாழ்க்கை அமையவில்லை துணை சரியில்லை வீட்டில் அமைதி இல்லை இதையெல்லாம் நீ செய்தி செய்து தர வேண்டியது உன்னுடைய கடமை அப்படிங்கிறது நீங்கள் யாரும் என்ன நட்சத்திரம் எல்லாம் தேவையில்லை நீங்க அங்க போய் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க துன்பம் தீர்ந்து போயிடும் ஆனா அங்க பேசும்போது நமக்கு முடியல யாராவது பார்ப்பாங்களோ யாராவது யாராவது தப்பா அனுப்பிச்சுப்பாங்களோ நேரம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டா தூப்பாங்க பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுடுவாங்களோ இவன் வழிபாடே அதானேங்க வழிபாடே அதானே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க என்ன சங்கல்பம் பிரார்த்தனை என்ன நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி பிரார்த்திப்பது தானே வழிபாடு அதான வேத விற்பனர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதான சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் செய்யறாங்க இதுக்கு எடுத்து இடைத்தரக ஒருத்தர் நாம நம்ம கிட்ட போய் சுய வசனங்களா விசனம் பண்ணுவோம் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் ஒரு சிவாச்சாரியார்ட்ட சொன்னா நான் ஒரு வேத விற்பனத்தை சொன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் அவங்க எழுதிடுவேன் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும் நான் நேரடியா சிவபெருமானத்தில் ஈசன் கபாலி இடத்திலும் இறைவி கற்பகத்திடத்திலும் சென்று சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கு தீக்கிரியா இல்லையா தீக்கினா உன்னுடைய கருணைக்கு அது அழகு தீர்க்கலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை உன் கருணைக்கு அது இழுக்கு நீ தீர்ப்பேன்னு சொல்லி உன் இடத்துல ஆன்மாக்கள் வருகின்றன முருகன் ஒரு இடத்துல எங்க அப்பா அம்மா ரொம்ப பெரியவங்க இந்த உலகத்துக்கே தாய் தந்தையார் அவர்கள் தீர்த்து விடுவார்கள் என்று நம்முடைய துன்பங்களை எல்லாம் எடுத்து சென்று சொல்கிறான் இன்னைக்கு தீர்க்கலைன்னா நீ வேற என்னைக்கு தீர்க்க போற அஞ்சு வருந்தும் போது என்னை வாடவும் எழுந்தும் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு வாழ்வள் நென்முலையால் ஒரு பாகமா ஊர்களாகிடு பிச்சை உள் புத்தகம் ஊரிடார்கள் எல்லாம் ஊரில் உள்ளவர்கள் அத்துணை பேர் விடக்கூடிய பிச்சையினை ஏற்றுக்கொண்டு பலியேற்றுக்கொண்டு வாழக்கூடிய உத்தமனாகிய இறைவன் சிவபெருமான் சீர்குள் மாடங்கள் சூழ் திருவாரூரான் அரணான் என்னை அஞ்சல் என்னாவது எல்லாரும் வந்து என்னை பயப்படாத பயப்படாதுன்னு சொல்றாங்க வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்படாத பயப்படாதுன்னு சொல்றாங்க வேறு வேறு சமயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயம் கொள்ளாதே என்று சொல்கிறார்கள் ஆனால் ஈசனை நீ வந்து என்றைக்கு சொல்ல போகிற ஈசன் கபாலி இன்னைக்கு நம்முடைய கனவிலே வந்து இனிமேல் நம்ம பயப்படாது உன்னுடைய துன்பத்தை தான் இதோ இந்த வினாடி நீக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டாலும் வைங்க 15-11-2013 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி வாக்கில் உங்களுடைய கனவிலே வந்து ஈசன் கபாலி உங்களுடைய துன்பத்தை எல்லாம் இன்னைக்கு தீர்த்து விடுகிறேன் விடுகின்ற பொழுது உங்களுக்கான விடியல் அப்படின்னு சொல்லிட்டாலும் வைங்க காலையில எப்படி எழுதுவோம் என்ன ஒரு மகிழ்ச்சி சார் வார்த்தையால சொல்ல முடியல சார் சொல்லுவோமா இல்லையா ஏன்னா இந்த இடத்துல உமையொரு வாகனம் ரிஷபாரூராக இருந்து சுவாசித்த இடத்துல நின்றுட்டு நடக்கும் இந்த காற்று உங்களுக்குள்ள போயிருக்குது அவர் சுவாசித்த காற்றை இப்ப நாம சுவாசிக்கிறோம் எந்திரிங்களா நிறைய நேரங்களில் கோயில் பெரியவங்களெல்லாம் பார்க்கணும் அடியார் பொருட்களை எல்லாம் பார்க்கணும் சத்சங்கத்தில் இருக்கணும் பெரியவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எது தெரியுமா வேத விற்பனர்களோடு இரண்டரை கலந்து இருக்கணும் வேதம் போதக்கூடிய இடத்துல இருக்கணும் அந்த காற்று வேதம் போதிய காற்றை நீங்கள் சுவாசித்தீர்கள் சொன்னா இந்த ஆன்மா கொஞ்சம் கூட தூய்மையாகும் அதுக்கு இதை வைத்து இந்த இடத்துல நாம நம்முடைய பிரார்த்தனையை வச்சோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதை சொல்லி மண்ணு காழிகள் ஞானசம்பந்தன்பாய் பண்ணு பாடவல்லாக்கு இல்லை பாவை இதை யாரெல்லாம் பாடுகிறார்களோ இதை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் இல்லை என்பதை சொல்லி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை சிந்திக்க पुराणम पादी पिल्लै पादी पुराणम मीदिनु ஞானசம்பந்த பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று ஞானசம்பந்த பெருமானை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இன்றைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பார்த்தோம். ஆனால் அன்றைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை பார்க்க இருக்கிறோம் என்பதை சொல்லி பெரியவர்களே இருண்டு கெட்ட உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் நலமாகவும் பலமாகவும் மகிழ்வாகவும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக முன்வைத்து நீருண்டு ஒழிகின்ற காரணம் விளைகின்ற இடருண்டு பகரமுண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதியுண்டு நெருகியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவர் உணவுண்டு வளமுண்டு வேறுண்டு கரையுண்டு பறையுண்டு மற்றொரு செல்வங்கள் யாவுண்டு என சொல்லி இந்த சொற்பொழிவு முடிந்ததற்கு பின்னால் அறிவோம் என்டர்பிரைசஸினுடைய நிறுவன திருவாளர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் பிரசாதம் வழங்குகிறார்கள். அதை அனுபவித்து அந்த அன்னதான கூடத்தினுடைய வாசலையே நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு பணியோடு கொண்டுகிறோம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப உணவுகள் சிதறிடுது. அதை சுத்தம் செய்வதற்கான ஆட்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு பணியோடு கொண்டுகிறோம். கூடிய வரையிலும் சிந்தாமல் சாப்பிடுவதற்கு வேண்டி அது சாப்பிடுவதற்கு பின்னால் அந்த துணையை குப்பை கூடையில் சேர்க்குமாறு பணியோடு வேண்டி உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாகவும் நலமாக